என் அன்பான தேவேந்திர குல வேளாளர் ரத்தங்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் நீலேந்திர பாண்டியனின் அன்பான வணக்கங்கள். சங்க இலக்கியங்கள் நம் தேவேந்திர குல வேளாளர்களை மல்லர்கள் என்று போற்றி புகழ்கின்றன. இயற்கையின் அனைத்து இரகசியங்களையும் நுட்பமாக அறிந்து அவைகளை எல்லாம் வகைப்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். இயற்கையுடன் இணைந்து இயற்கையை ரசித்து இயற்கையை கொண்டாடி வணங்கி மகிழ்ந்தார்கள் நம் மல்லர்கள். இயற்கையின் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இலக்கியங்களாக பதிவு செய்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள் நம் மல்லர்கள். அவர்கள் தொடாத தூரில்லை. ஆன்மீகத்தின் உச்சம் தொட்டு இயற்கையின் இன்னொரு வடிவான கடவுளையும் கண்டு தெளிந்தவர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக மல்லர் வாழ்வியலுடன் இணைந்து பயணித்து வரும் ஒரு காட்டு பறவையை பற்றி இப்பொழுது காணப்போகிறோம். அப்பறவையின் பெயர் சிறகி என்ற சிறவி. சிறவி, சிறகி என்று தமிழில் அழைப்போம். இதை ஆங்கிலத்தில் மல்லார் என்று அழைக்கிறார்கள். மல்லா மல்லாட் என்ற பெயரே மல்லர்களாகிய நமக்கும் அந்த சிறவி என்ற பறவைக்கும் தொடர்பு ஆழமாக இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்து விட்டது. ஆங்கிலத்தில் மல்லாட் என்றுதான் எழுதுகிறார்கள், அழைக்கிறார்கள், உச்சரிக்கிறார்கள். பறவையின் தாயகம் ரஷ்யாவின் சைபீரியா. நம் இந்தியாவின் வடக்கு திசையிலிருந்து 14,620 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சைபீரியா. சூன் ஜூலைகளில் ரஷ்யாவில் கடும் குளிர் நிலவும் வேளையில் கடும் குளிரில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இதமான சூழல் நிலவும் தென் தமிழகம் நோக்கி பயணித்து ஆரம்பிக்கின்றன இந்த சிறகி என்ற காட்டுவாத்து கூட்டங்கள். இவைகளின் இடம்பெயரும் ஒரு குழுவில் குறைந்தது 100 வாத்துகள் இருக்கும். ஊரே உறங்கும் இரவு வேளைகளில் வானத்தில் கீச் கீச் என்று மெல்லிய சத்தங்கள் இட்டவாறே கூட்டமாக பறந்து வரும் இந்த பறவைகள் ரஷ்யாவின் சைபீரியாவிலிருந்து ஒரே நாளில் வேறு எங்கும் இடையில் தங்காமல் மங்கோலியா கடந்து திபெத் கடந்து இமயமலையெல்லாம் கடந்து 14,620 கிலோமீட்டர் தூரத்தை எங்கும் நிற்காமல் தமிழகத்தின் நெல் வயல்களில் களம் இறங்குகின்றன இந்த சிறவி கூட்டங்கள். இவைகளுக்கு சாதகமான தென்மேற்கு தட்பவெப்பநிலை அப்பொழுது தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கும் காலம் அக்காலகட்டம். தேவேந்திர குல வேளாளர்களின் நெல் நாற்று வயல்களுக்குள் இவைகள் களமிறங்கி தன் அழகால் சேற்றை கிளறி நாற்றாங்காலுக்குள் கேடு விளைவிக்கும் புழு பூச்சிகளை உண்டு பசியாறும். இவைகள் நீர் நிறைந்த நாற்றாங்காலுக்கிடையே நீந்தும்போது இதன் கால்கள் பட்டும் அழகால் இறை உண்ண சேற்றை துளவும்போது இதன் அலகுகள் பற்றும் நெல் நாற்றின் அடிப்பகுதி தூண்டப்பட்டு அதிக பக்க தூர்கள் வெடிக்கின்றன. இதனால் அதிக நெல்மணிகள் விளைகின்றன. இதன் எச்சம் நாற்றங்காலுக்கு நல்ல உரமாக பயன்படுகிறது. இவ்வாறு பல ஆயிரம் வருடங்களாக மல்லர்கள் என்ற தேவேந்திர குல வேளாளர்களின் வாழ்வியல் நூடே பயணித்து வந்த இந்த சிறகி என்ற பறவை 1970 காலகட்டங்களில் ஏற்பட்ட பசுமை புரட்சியின் காலமாக அதன் காரணமாக இரசாயன உரங்களால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயின. நாற்றங்கால் வயல்களில் தூவப்பட்ட உரங்களின் நூடே சேற்றில் தனக்கான உணவுகளை இவை தேடி உண்டபோது இரசாயன உரமும் இவைகளின் வயிற்றுக்குள் சென்றது. இப்பறவைகள் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக செத்துமடிந்தன.
இப்பொழுது இந்த பறவைகளின் வரத்து மிகவும் குறைந்து விட்டதால் இதன் இனப்பெருக்கமும் இந்த இரசாயனங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டதால் சைபீரியாவிலிருந்து வரக்கூடிய பறவைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. இதனால் நம் மல்லர்களாகிய தேவேந்திர குல வேளாளர்களின் வயல்வெளிகளில் அன்று காணப்பட்ட அதிக விளைச்சல் தற்போது இல்லை. பாருங்கள், ஒரு பறவை ரஷ்யா எங்கே இருக்கிறது? 14,620 கிலோமீட்டர் இடையில் மங்கோலியா, திபெத், இமயமலை பகுதி, நம் வட மாநிலங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் எங்கும் நிற்காமல் தமிழகத்தின் வந்து களமிறங்குகின்ற இந்த பறவைகள், இவைகளால் நம் மல்லர்களாகிய தேவேந்திர குல வேளாளர்களின் நாற்று வயல்கள் அதிக விளைச்சலை தந்தன. இன்று இந்த பறவைகள் வருவதில்லை, 1-2 மட்டுமே கண்ணில் படுகிறது. பெண் பறவை தவிட்டு நிறத்தில் இருக்கும், ஆண் பறவை அழகிய கலர் உள் பல வண்ணங்களில் இருக்கும். இப்படி மல்லர்கள் ஒவ்வொரு பறவை, ஒவ்வொரு விலங்குகள், ஒவ்வொரு தாவரங்களுடன் இணைந்து பயணித்து அவைகளால் இவர்கள் நன்மை பெற்று இவர்களால் அவைகள் நன்மை பெற்று, இதுதான் ஐயா மல்லரியம். ஐயா மல்லரியம் என்பது இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து அவைகளெல்லாம் நுட்பமாக சங்க இலக்கியங்கள் பதிவு செய்தன நம் மக்கள். மதுரை மீனாட்சியின் தோளில் ஒரு கிளி உட்கார்ந்திருக்கும். அவள் நம் சமூகத்திற்கான தெய்வம், மதுராபுரி தெய்வம். அதேபோல் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள், அவள் நம் மல்லர் இனத்தைச் சேர்ந்தவள். அவள் தோளிலும் ஒரு கிளி உட்கார்ந்திருக்கும். பாருங்கள், நாற்றங்கால் வயல்களில் காட்டு வாத்துக்கள், சிறகி என்ற சிறவி. நம் குல தெய்வங்கள் தோளில் கிளிகள். வசந்த காலம் வந்துவிட்டது என்பதை சொல்லும் குயிலின் ஓசைகள், இவைகளெல்லாம் நம் மல்லர் வாழ்வியலோடு ஒரு தொடர்பில் இருக்கிறது ஐயா. இந்த நுட்பங்களை எல்லாம் நாம் மறந்துவிட்டோம். நம்மிடம் இருந்த பெரும் நிலங்களை எல்லாம் வந்தேறி கூட்டங்கள், நயவஞ்சக கூட்டங்கள் பறித்து கொண்டதால் அந்த நெல் வயல்களில் காணப்பட்ட இது போன்ற நுட்பங்களை எல்லாம் நாம் இழந்துவிட்டோம். மீண்டும் அவைகளை எல்லாம் நான் திரும்ப பெற வேண்டும். அந்த இயற்கை வாழ்வை மீண்டும் வாழ வேண்டும். என் இளைய தலைமுறை இது போன்ற இரகசியங்கள்லாம் தேடி பிடித்து இலக்கியங்களில் கண்டு அதை உணர்ந்து அதை படித்து இன்புற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறவி என்ற ஒரு பறவையை ஒருவானை சொற்றுக்கு ஒரு சோறு பதமாக தந்திருக்கிறேன். இவற்றை படித்து உற்று நோக்கி அனுபவித்து இது போன்ற நிறைய பறவைகளையும் விலங்குகளையும் தாவரங்களையும் இன்னும் பல இரகசியங்களும் மல்லர் வாழ்வுடன் எப்படி இணைந்து பயணித்தன என்பதையெல்லாம் கண்டு அவற்றையெல்லாம் பதிவு செய்து மகிழுங்கள் ஐயா. ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழுங்கள். மிகவும் நன்றி, வணக்கம்.